ஹாய் ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் சரவணன். இன்றைக்கி 14th செப்டம்பர் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நேற்று ஈவினிங் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து சிபிஐ இண்டெக்ஸ், அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து அதோட டேட்டா வந்து நேற்று ஈவினிங் 6 மணிக்கு வர மாதிரி இருக்குது. அதோட இம்பேக்ட் பொறுத்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பனிங் வந்து கேப் அப்போ கேப் டவுனோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே ஒரு 300+ பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆச்சு. நேற்று அவங்களது வந்து அதே அளவுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து இது இண்டிகேட் பண்ணுது. நேற்று டவு வந்து டவுனில் இருந்ததுனால ஸோ அதை சிமிலராக நம்மளும் வந்து டிபெண்ட் பண்ணி இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேற்று ஒருவேளை யாராவது எஜ்ஜிங் வச்சுருந்தீங்கன்னா அவங்க நல்லா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம். இதுதான் வந்து நேற்று ஆனது. ஆனால் கேப் டவுன் ஆகுன்றது இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து சொல்கிறதா இன்ட்ராடேவில் நம்மளுடைய ஒர்க் அப்படின்றது என்னென்னா கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக சொல்லணும்னா கேப் டவுன் ரிஜெக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டே ட்ரேடர்ஸ் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபியூர் டெக்னிக்கல் படி நம்ம சிபிஆர் தாண்டி வந்து R1, R2, R3 இதெல்லாம் போகும் அப்படின்றது நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு கட்டத்தில் நிஃப்டி மூவ் ஆகலை. பேங்க் நிஃப்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அதை டுவோர்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில், முதல் பிகினிங் கேண்டில்ருந்தே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பயங்கரமான மூமெண்டம் இருந்தது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மூவ் ஆகலை, பேங்க் நிஃப்டி மூவ் ஆனது காரணம் அப்படி என்னென்னா பேங்க் நிஃப்டியில் இருந்த மோஸ்ட்லி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருந்தது. அதாவது என்னென்னா டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுனில் இருந்தது. அது ரெக்கவரே ஆகலை. ஏன் அப்படின்னா கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கேப் டவுன் ஆனதுனால யூஎஸோட மேக்ஸிமம் அது கேப் டவுன் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் டிபெண்ட்ஸ் அப்பான், யூஎஸ்னாவே நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் ஐடி ஸ்டாக் தான். ஸோ அந்த ஐடி ஸ்டாக் எல்லாம் இன்றைக்கி காலையில் கேப் டவுன் ஆனது. அதுக்கப்புறமா வந்து அந்த ரெக்கவரிக்கே வந்து காஸ்ட் டு காஸ்ட் கூட அந்த மாதிரி ரெக்கவரிக்கே வரலை. ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ்னால் பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் ஆக்சிஸ் பேங்க் தவிர எல்லா பேங்க்குமே வந்து கேப் டவுன் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறமா ஓவர் த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து அது கீப் ஆன் மூவிங் ஆகிட்டே இருந்தது. பட் நிஃப்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஸ்டார்ட் ஆகாததுக்கான காரணம் என்னென்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம கேப் அப் ஆகிறோன்னா ஐடி ஸ்டாக் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி கேப் டவுன் ஆகிறோன்னா ஐடி ஸ்டாக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஐடி ஸ்டாக்லாம் பர்ஃபார்ம் கம்மியாக பண்ணதுனால தான் நம்ம வந்து நிஃப்டி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அப்படியே இருந்தது. ஆனால் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும்தான் இன்றைக்கி இது, மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே இது வந்தது. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நம்மளுடைய ட்ரேட் எப்படி என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ நம்ம நிஃப்டி மட்டுமே பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நான் ஏன் பேங்க் நிஃப்டி சார்ட் காரணம்னா நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் தான் பண்ணோம். நிஃப்டி மட்டுமே பார்த்துட்டு இருந்ததுனால அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த 20 EMA கிட்டே வரணும். பட் பேங்க் நிஃப்டி வந்து அதெல்லாம் தாண்டி சிபிஆர் தாண்டி போக ஆரம்பிச்சிச்சு. பட் இன்றைக்கி எதுக்கு நான் ப்ளைனாக ஒரு சார்ட் காட்டியிருக்கேன் அப்படின்னா, பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து ஸோ கால்டு இந்தியாவில் இருக்கிற பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன தான் வந்து சில பேர் யூடியூப்பில் சார்ட்டே ஓப்பன் பண்ணாமல் டெய்லியும் பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க சார்ட் பார்க்காமே ட்ரேட் பண்ணுற மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டு காட்டி என்ன நடந்தது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் எந்த இண்டிகேட்டருமே இல்லாமல் பிளாங்காக பேசுவாங்க. ஆனால் மக்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்கெலாம் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டருமே பயன்படுத்தாமல் அவங்க ஒரு பெரிய ஒரு பேட்டி கொடுக்குறதா இருந்தாலும் எதுலையுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஐம் நாட் யூஸிங் எனி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு. ஏதோ இண்டிகேட்டர்ஸ்லாம் பயன்படுத்துறது ஏதோ பாவ செயல் மாதிரியோ இல்லைலாம் அது வந்து எதுவும் தெரியாதவங்க தான் பயன்படுத்துகிறவங்க, நாங்கள் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னுடுவாங்க. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதுன்னா எப்படி இந்த வெறும் கேண்டில் மூவ் ஆகிறத வச்சு இது ப்ரைஸ் ஆக்ஷனா, அதுக்கு ஒரு இது இருக்கணும் இல்லையா, ஒரு பார்டர் இருக்கணும் இல்லை, இது தானா இந்த ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ எப்படி இவங்க வந்து கதை சொல்கிறாங்கன்றதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளைன் சார்ட்டு காட்டியிருக்கோம். இந்த பிளைன் சார்ட்டை வச்சு என்ன தெரியுது, ஒன்றுமே தெரியல. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒளிவு மறைவுலாம் கிடையாது, இது வந்து நான் இதை வச்சு தான் பண்ணுறேன் அதை வச்சு தான் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து பில்டப் கொடுக்குறதுல இருந்தாலும் இது எப்படி இப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பேர் இண்டிகேட்டரு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. நம்ம யூஸ் பண்ணுறதுல என்ன அந்த ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு தெரியுது அப்படின்றதுக்காக தான் நான் பிளைன் அதுக்கப்புறமா நம்ம வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி இதுதான் வந்து நார்மல் மூமெண்ட் இப்படி இருந்தது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படின்றது தெரியாது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எந்த ப்ரைஸ் வந்து எங்கே தானா நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ
ப்ரைஸ் வந்து கீப் ஆன் மூவிங். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைக்கணும். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் 20 எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் அதுக்கு மேலே பிரேக் ஆகி போகும்போது இதோட மீனிங் என்னென்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகி, இது கேப் டவுன் ரிஜெக்ஷன்றதெல்லாம் நம்ம சிபிஆர் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதை ப்ரைஸ் இதை மூவ் பண்ணி போகும்பொழுது, ஸோ இதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி. ரெண்டாவது இன்னொரு டைப் என்ட்ரி என்னென்னா, நம்ம வந்து சிபிஆர் யூஸ் பண்ணுறோம். ப்ளைனாக இருக்கும்போதும் இப்போதைக்கு சார்ட் எப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஆனது இன்பிட்வீன் சிபிஆரில். இது உங்களுக்கு சிபிஆரை பயன்படுத்துகிறவங்களுக்கு இதை பற்றிய விளக்கங்கள் அனைத்தும் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ நம்ம எப்படின்னா அந்த சிபிஆரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ 10:50 நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலி ட்ரேடு இன்றைக்கி எடுத்தோம், அதோடய டீட்டெயில் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 10:50 நம்ம பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரமும் வாட்ச் பண்ணி, நம்ம என்னென்னா இது போய் கீழே வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு, சரி ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் 20 EMA பிரேக் பண்ணிச்சு, செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆரை பிரேக் பண்ணிச்சு. சிபிஆரை பிரேக் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஏன் பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன்னா, நான் எப்பவுமே வழக்கமாக நிஃப்டியில் தான் பண்ணுறது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நிஃப்டியில் இந்த கிரிட்டீரியா எல்லாம் ரொம்ப வரத்துக்கு டைம் ஆச்சு, அதனால தான் பேங்க் நிஃப்டியில் போகும்போது இதுக்கு மேலேயும் இது வெயிட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நம்ம போனோம். ஸோ இந்த சிபிஆரை பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து 14,800 கால் ஆக்சுவலி வந்து என்டர் ஆகிருந்தோம் சேம் டைமில். ஸோ இது வந்து பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது வந்து ப்ரீவியஸ் டே ஐ, ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்1. ஸோ என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஓப்பனாக நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் மார்க்கெட் போகுன்றதும் யாருக்கும் தெரியாது, ஆஸ் வெல் அஸ் அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் போகுன்றதும் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒன்று, நம்மளுடைய குறிப்பிட்ட பர்சனல் டார்கெட் எவ்வளோ வச்சுருக்குமோ அது வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சொல்கிறதா, கீப்பான இந்த 20 EMA வரைக்கும் போங்க, அது எப்போ பிரேக் ஆகுதோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய மைண்ட் என்னென்னா, இன்றைக்கி காலையிலேருந்து இந்த ஒரு இவ்வளோ பெரிய ரேலி மிஸ் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணியாச்சுன்னா இது ஆஸ் பர் நம்மளுடைய செட்டப்ஸ் படி கிடையாது. ஸோ நம்ம செட்டப் படி 20 EMA பிரேக் பண்ணணும், சிபிஆர் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ப்ரீவியஸ் டே ஆகி அட்லீஸ்ட் R1 பிரேக் பண்ணோன்னே நம்ம புக் பண்ணிட்டோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 points கிட்டே எனக்கு மூவ் ஆயிருந்தது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அது கீப் ஆன் வந்து போயிட்டே இருந்தது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி போயிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக நேற்று ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஆகுன்றது தெரியாது. ஸோ நம்ம டெக்னிக்கலி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். இது நான் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன் ஸ்டாப் லாஸ் வந்து, ஏன்னா இதில் காட்டினா உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் இப்படி வந்து நம்ம ட்ரேடு, இன்றைக்கி நம்ம ட்ரேடு எடுத்துக்கான லாஜிக் இது. நீங்களும் வந்து இந்த மாதிரி, இது நம்ம சொல்கிறதே என்னென்னா, இது மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். அதாவது எல்லோரு மாதிரி பிளைன் சார்ட்டை காட்டி நான் வந்து எதுவும் இல்லாமல் ஏதோ ஞானத்தால் வந்து ட்ரேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக கிடையாது. இட்ஸ் அ பேஸ் ரன் இது தான். ஓகேங்களா, அதுக்கப்புறமா நம்ம இது வந்து கீப் ஆன், இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எப்போ இஎம்ஐ பிரேக் பண்ணுதோ அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இதுதான் அப்புறம் இன்றைக்கி ஏன் நம்ம ஹோல்டு பண்ணலன்னு கேட்காதிங்க, நான் அதுதான் காரணம் சொல்லிவிட்டேன். நம்ம என்ட்ரி வந்து லேட், கிட்டத்தட்ட ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரேலி ஆகும்னு யாரும் நினைக்கல. ஸோ இது ஆப்ஷன் சார்ட்டில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 14,800 கால் ஆப்ஷனு, கிட்டத்தட்ட அதே சேம் 10:50 AMக்கு பார்த்தீங்கன்னா 290 இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 260 வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம், பை பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இந்த 260 பை பண்ணும்போது இதை வந்து நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி என்ட்ரி ஓகேங்க, ஆனால் இந்த நேரத்தில் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா, இந்த லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் 263 எவ்வளோவோ, அதாவது உங்களால் அந்த எந்த ஃப்ராக்ஷனல் செகண்டில் எவ்வளோவோல அந்த ப்ரைஸை கேட்ச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா, ஆக்சுவலி இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுன்னா இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட லோ 212. இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் கேண்டில் போயிட்டு இங்கே ஒரு ஷார்ட், அதாவது ஒரு ட்ராபேக் வந்திருக்கு, சாரி ட்ராபேக் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு டவுன் வந்திருக்கு. அந்த டவுன்லேருந்து மறுபடியும் இந்த 20 EMA பிரேக் பண்ணுது. அப்போ இந்த 20 EMA பிரேக் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இது தான். இது வந்து பிவட்டில் சொல்லணும்னா, இது வந்து ஸ்மால் பிவட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அது வந்து ஸ்ட்ரக்சரல் பிவட்டில் வரும். அந்த சப்ஜெக்ட் இப்போ நம்ம எடுக்க வேணும், ஸ்ட்ரக்சர் பிவட்னா லார்ஜ் பிவட்டு ஸ்மால் பிவட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் வந்து சின்ன லோ, இப்படி வேணால் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி வச்சுக்கிங்க,
அது வரைக்கும் வந்து சின்ன லோ 2912 வருது. இல்லைனா இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 232 இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கூட நாம் வந்து வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, எதுக்கு அது ஸ்டாப் லாஸ்னால் இதுக்கு வந்து லாஜிக் இருக்குது, அதை குத்து மதிப்புலாம் கிடையாது. ஒருவேளை இது போயிட்டு இப்படி திரும்பிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஃபால் கீழே அப்படி கீழே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரைஸ் ஃபேவராக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 260 பை பண்ணியிருந்தோம், 330 இந்த பெரிய கேண்டில்லே நம்மளது வந்து டார்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதாவது ப்ரைஸை நான் டார்கெட் பண்ணுறது கிடையாது, சிபிஆரில் வந்து அந்த R1 கிட்ட போகும்போது என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணுவேன். பட் ஒருவேளை நம்ம இன்றைக்கி ஃபுல் டே வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 534 வரைக்கும் நம்ம வந்து 634 வரைக்கும் நம்ம ரன் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இது ஓப்பனாக சொன்னால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் போகணும்னு யாருக்கும் தெரியாதனால நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு பேசுகிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய என்ட்ரி எக்ஸிட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே. ஒன்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரையில் பண்ணும்போது இந்த 20 EMA என்ன ப்ரைஸ் காட்டுதோ இதை ஸ்டாப் லாஸாக மாற்றிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ இதான் இன்னையோட ட்ரேடோட ஆக்சுவலி மெத்தடு இதுதான். ஸோ வழக்கமாக இதெல்லாம் இது என்னென்னா சொல்ல வந்தது இதுதான் பேசுகிறான். இது வந்து நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் இஎம்ஏ, அதாவது நம்ம சொல்கிற இஎம்ஏ அண்டு சிபிஆர் காம்பினேஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது தான் நம்ம வந்து தொடர்ந்து அப்பப்போ டெக்னிக்கல் இதில் சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் இதில் வந்து ஒருவேளை இப்போ நேற்று நம்ம செல்லிங் பண்ணியிருந்தோம், செல்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு, அதை வந்து பட் நம்ம வந்து ஒரு 3000 லாஸ்லேயே நான் வந்து நேற்று ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா இன்றைக்கி ஒருவேளை நம்ம செல்லிங்கு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வந்து செல் பண்ணுறோம் 292 இதே சேம் 30,840 நல்லா பார்த்துங்க. ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்படி நான் செலக்ட் பண்ணுறேன்னா, அந்த டைமில் என்ன இருக்கோ அந்த இந்த மணி ஆப்ஷன் தான். ஸோ 40,800 ரெண்டுமே என்டர் பண்ணிப்பேன். இதே நிஃப்டியாக இருந்தால் சேம் கான்செப்ட் தான், அது ரெண்டுத்தையுமே என்டர் பண்ணிப்பேன். ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் வளவலன்னு எல்லாத்தையும் போட வைக்க தேவையில்ல. அடுத்த மணியில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன். ஒருவேளை நம்ம செல் பண்ணுற மாதிரி இருந்தால் 291 செல் பண்ணியிருப்போம். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா 337, இந்த இதுதான் வந்து நம்ம எஸ்எல்ஆர் இருந்திருக்கும். ஒன்ஸ் ப்ரைஸ் ஃபேவராக இப்படி டவுன் மூவ் ஆக ஆரம்பிச்சோன்னே இந்த 20 EMA பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஒன்ஸ் 20 EMA பிரேக் ஆகிடுச்சு, டச் பண்ணிடுச்சு ப்ரைஸு அப்படின்னா 105 டச் ஆகிடுச்சுனா அதோட வெளில வந்துடும், அவ்வளோதான். இது நேற்று வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி அடிச்சு 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 ஸ்டாப் லாஸ் அடிச்சு அடிச்சு வந்திருக்கும். பட் அது ரேலி ஆகிற அன்றைக்கி அந்த மாதிரி அடிக்காது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா செட்டப் ஒன்று தான், அதே தான் நம்ம டெய்லி பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு நாளைக்காக செட்டப்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த செட்டப்ஸில் நம்மளுடைய லாஸ் வரும்போது நம்ம எவ்வளோ கம்மியாக எக்ஸிட் ஆகிறோம், லாங் வரும்போது எவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இது வந்து இதுதான். ஸோ இதான் இன்னையோட ட்ரேடு எடுத்த லாஜிக் அண்டு ட்ரேடு எடுத்துக்கான இது. ஸோ நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, டெக்னிக்கல் படி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கீப்பான இந்த மெத்தடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வேறு இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.